இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய அடுத்த தலைமுறை பவுல்களை உருவாக்கி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கிக்கிற, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிக்கிற இளம் தலைமுறையினரை பெரும் தலைவர்களாய் உருவாக்குவதே ஜெனெக்ஸ்ட் சீசத்துவ பயிற்சி. உலகத்தில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகிறது. அதற்காக யோசேப்பு என்ற வாலிபனை முன்னதாகவே ஆயத்தப்படுத்தினார். வரும் நாட்களில் 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் உள்ள 30 லட்சம் பேருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அவர்களை விடுவிக்க ஒரு மோசேயை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. ஜனங்களை மீதியானியரின் கரங்களிலிருந்து மீட்க ஒரு கிதியோனை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல ஆண்டவருக்கு 12 சீஷர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிருந்தது. இவைகள் அனைத்தையும் வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். நமது இதய வாஞ்சை மட்டுமல்ல, அநேக ஆயிரங்களின் ஜபமும் இதுவே. இந்தியாவில் ஆவியானவரின் பெருமளை ஊற்றப்பட வேண்டும். பெருமளை ஊற்றப்படும் பொழுது மிகப்பெரிய அறுவடையும் உண்டாகும். அப்பொழுது அவர்களை வழிநடத்த தலைவர்களுக்கான தேவையும் உண்டாகும். அவர்களை முன்னதாகவே ஆயத்தப்படுத்தும் பொறுப்பை இப்போதுள்ள முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்களிடம் ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள அர்ப்பணம் மாத்திரமல்ல, ஒழுக்கமும் நிறைந்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு இராணுவ பயிற்சிக்காக வந்திருக்கிறீர்கள். லெப்டினண்டாக நாங்கள் மாற்றப் போகிறோம், அதாவது போர் வீரனாகவும் கேப்டனாகவும். சில நேரம் உங்க கைகளை அழுக்குமாக்க வேண்டியது வரும், சில நேரம் கோட்டு போட்டு உட்காரவும் வேண்டியது வரும். ரெண்டுக்குமே ஆயத்தமாயிருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எழுப்புதலின் நாட்கள். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாரம், அடுத்த தலைமுறை தலைவர்களை, இளம் தலைவர்களை எழுப்ப வேண்டும். அது ஆராதனை நடத்துகிறதாக இருந்தாலும் சரி, அது மிஷினரி பணியிலாக இருந்தாலும் சரி, இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, வேத வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஊழியம் செய்வதற்காக, ஜனங்களை தேவன் பக்கம் நடத்துவதற்காக அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாரம் தான் தி ஜெனெக்ஸ்ட் ப்ரோக்ராம். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் அனுபவம் வாய்ந்த தேவ ஊழியர்களை கொண்டு இப்பயிற்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 19 வயது முதல் 25 வயது நிரம்பிய ஆத்தும பாரம் கொண்ட, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையுள்ள, யோசுவாக்களாய் எழும்ப தெபோராக்களை விழித்துக் கொள்ள சித்தமுள்ள இளம் தலைமுறையினர் சபை பாகுபாடின்றி கலந்து கொண்டு பயிற்சி பெற அன்புடன் அழைக்கிறோம். நானும் நிறைய கேம்ப்ஸ் பார்த்துருக்கிறேன், நிறைய யூத் ரிட்ரீட்ஸை பார்த்துருக்கிறோம். ஆனால் இது மற்றவர்களிருந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதை நான் நேரடியாக பார்க்க கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதிகபட்சம் 48 வாலிபர்கள், 36 ஆண்கள், 12 பெண்கள். அவர்களை சின்ன சின்ன கூடாரங்களில் தங்க வைக்கிறதை போல அமைப்புகள், ஆழமான சத்தியங்கள், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இப்பயிற்சியில் பங்கு பெற www.gemsbihar.org என்ற இணையதளத்தில் ஜெனெக்ஸ்ட் பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பாஸ்டர்ஸ் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்றேன், உங்க சபையில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் இந்த கேம்புக்கு அனுப்புங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற தாளங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர்களை நல்ல தலைமுறை, நம்மை விட 1000 மடங்கு அதிகமாக தேவனுடைய வல்லமையினாலும் வைராக்கியத்தினாலும் நிரப்பப்பட்டு வேத வசனத்தின் அடிப்படையில் தலைமையத்துவத்திற்கு கீழே அடங்கி இருந்து தேவ ராஜ்யத்தை கட்ட ஒரு நல்ல இளம் தலைமுறை தலைவர்களை உருவாக்குகிற இந்த அற்புதமான இந்த தரிசனத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்களை, வாலிப பிள்ளைங்களை அனுப்புங்க. இது வந்து இங்கே உருவாக்கி திரும்ப வட இந்தியா அவங்களை கூட்டிகிட்டு போகிற பிளான் அல்ல, உங்கள் சபைக்கு அவர்களை திருப்பி அனுப்பி அவர்கள் மூலமாக தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க, உங்களோடு இணைந்து தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த ட்ரைனிங்கை ஆண்டவர் நடத்துவதற்கு சித்தமைத்திருக்கிறார். இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ் ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஜனங்கள்லாம் கூட்டுறதில்லை, ஒரு 50 வாலிபர்கள் 60 வாலிபர்கள் அவ்வளோதான் கணக்கு. அவங்கள ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி நடத்துவதற்கு நீங்கள் கர்த்தர் அந்த வாசல்களை திறந்திருக்கிறார். ஸோ பியூட்டிஃபுல் ட்ரைனிங், தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இது எழுப்புதலை நாட்கள். உங்கள் சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார். நம்முடைய கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்காக உருவாக்க இந்த ட்ரைனிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் சபையில், தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.